எவ்ரிவன், வெல்கம் டு மில்கிஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வந்து ஒரு டே இன் மை லைஃப் வ்ளாக் தான் பார்க்க போறோம். நாங்க நவராத்திரிக்கு கொலு வச்சுக்கிறோம். ஸோ அது பாக்கிறதுக்காக என் சித்தி இன்னைக்கு வராங்க. நாங்க இன்னைக்கு என்னெல்லாம் பண்றோம்ன்றத வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுது. இப்போ தான் என் சித்தியும் சித்தப்பாவும் வந்தாங்க. எப்போவுமே கொலு பார்க்குறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆளாக அவங்க தான் வருவாங்க. அண்ட் இப்போ வந்து அவங்க வாங்கிட்டு வந்த திங்ஸ்லாம் வந்து பிரித்து தட்டில் வைக்கிறாங்க. என் அண்ணன் வரலை. என் அண்ணன் வரப்போ நான் அவங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். நிறைய பேர் வந்து எங்கள் வீட்டு கொலு வீடியோ கேட்டுட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக நான் வந்து அடுத்த வீடியோவில் எப்படி வச்சுருக்கோன்றத டீட்டெயில்டாக உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அவங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நவராத்திரிக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறது. இது கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சுமங்கலி செட், கிளாஸ் பேங்கிள்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், ஸ்நாக்ஸ் இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நவராத்திரி 9 days 9 பிரசாதம் வந்து செய்வாங்க. அது மாதிரி எங்கள் அம்மா இன்னைக்கு சுண்டல் செஞ்சுருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் நவராத்திரிக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக நிறைய கடையில் வந்து டிஃப்ரெண்டான திங்ஸ்லாம் வாங்கியிருந்தோம்ல, அதெல்லாம் வந்து லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இப்போ இதெல்லாம் வந்து தனித்தனியாக வச்சுட்டு இதில் குங்கம், மஞ்சா, ப்ளவுஸ் பேட், சுமங்கலி செட் இதெல்லாம் வந்து தனித்தனியாக போட்டு ஒரு கவரில் வச்சுடுவோம். அப்போ தான் யாருனா வந்தால் அந்த டைமில் தேடி தேடி கொடுக்காம இந்த கவரை வந்து எங்கள் அம்மா அப்படியே எடுத்து கொடுத்துட்டு வாங்க. ஸோ அதுதான் இப்போ எங்கள் சித்தி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த திங்ஸ்லாம் ஒரே கடையில் வாங்கலை. பாதி வந்து பாரிஸில் வாங்கினோம், பாதி வந்து சரவணா ஸ்டோர்ஸ், ரேவதி ஸ்டோர்ஸ் இந்த மாதிரி வாங்கினதுனால இதோடைய ப்ரைஸ்லாம் வந்து கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ அது மட்டும் இக்னோர் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் அந்த வீடியோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பிட் வந்து எல்லா செட்லேயும் வைக்கிறாங்க. இந்த ப்ளவுஸ் பிட்லாம் பண்டிலாக ரேவதி ஸ்டோர்ஸில் வாங்கியிருந்தோம். அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்க்கெலாம். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ரோஸ் குங்குமச்சிமெல் வந்து வைக்கிறாங்க. இது வந்து நாங்கள் பாரிஸில் தான் வாங்கியிருந்தோம். ஈச் வந்து 10 rupees நினைக்கிறேன். ஸோ இது வந்து எல்லா செட்லேயும் வைக்கிறாங்க. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸ் வந்து வைக்கிறாங்க. இந்த பேங்கிள்ஸ்லாம் பண்டிலாக நாங்கள் பாரிஸில் வாங்கியிருந்தோம். ஸோ அது வந்து எல்லா செட்லேயும் வைக்கிறாங்க. லாஸ்ட்டாக வந்து மிக்சர் அண்ட் ஸ்வீட் வந்து எல்லா செட்லேயும் வைக்கிறாங்க. ஏன்னா இப்போ வீட்டுக்கு வரவங்களுக்கு வந்து அந்த டைம் நம்ம கொடுத்தா சிலருக்கு சாப்பிட பிடிக்கும், சிலருக்கு சாப்பிட பிடிக்காதுல. அதனால் நாங்கள் எப்போவுமே வருஷம் வருஷம் இந்த மாதிரி கவரில் பேக் பண்ணி அந்த செட்லேயே நாங்கள் கொடுத்துடுவோம். இப்போ ஒரு ஒரு செட்டில் என்னென்ன இருக்குன்னு காமிக்கிறேன். இது வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ், அதுக்கப்புறம் மிக்சர், ரவா லட்டு, அதுக்கப்புறம் பேங்கிள் வந்து ஒரு செட், அதுக்கப்புறம் இந்த ரோஸ் குங்குமச்சிமில், ப்ளவுஸ் பிட், சுமங்கலி செட் இதெல்லாம் வந்து ஒரு செட்டில் இருக்குது. அண்ட் அடுத்த செட்டில் வந்து இந்த கிஃப்ட் பாக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பதிலாக இந்த சில்வர் பவுல் இருக்குது. எல்லா செட்லேயுமே இதே தான் இருக்கும். பட் ஆனால் இந்த கிஃப்ட் பாக்ஸ், சில்வர் பவுல் அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் ரிட்டன் கிஃப்ட். ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு செட் வந்து கொடுப்போம். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா டின்னருக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலாவும் ஃபுல்காவும் செய்ய போகிறோம். அது எங்கள் அண்ணனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆனியன் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். அண்ட் அடுத்தது வந்து டொமேட்டோ வந்து ஆட் பண்ணணும். டொமேட்டோவை நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். நான் போடு. ஆமாம். ஸோ இப்போ வந்து பட்டரில் வந்து பன்னீர் பீசஸை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் அது வந்து நல்லா சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். அதுதான் வந்து எங்கள் சித்தி இப்போ பண்ணுறாங்க. இப்போ இது ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சிடணும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவும் சித்தியும் மாற்றி மாற்றி ஃபுல்காக்கு வந்து திரட்டிட்டு இருக்காங்க. இது வந்து இப்போ ரெடி ஆகிடும் கொஞ்ச நேரத்தில். அண்ட் நம்ம பன்னீர் பட்டர் மசாலா வந்து பாதிலே விட்டுட்டோம்ல, இப்போ நம்ம அதை கண்டினியூ பண்ணலாம்.
இதுக்கு வந்து ஒரு பேனில் பட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். பட்டர் நிறைய ஆட் பண்ணால் கூட பரவாயில்ல, டேஸ்ட்டாக தான் இருக்கும். அண்ட் இது கூட வந்து ஜீரகம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் இது கூட வந்து நம்ம டொமேட்டோ ஆனியன் அதெல்லாம் வந்து அரைச்சி வச்சுக்கிறோம்ல, அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கணும். இதில் இப்போ தண்ணி ஊற்றவே கூடாது. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். அண்ட் இதில் வந்து நாங்கள் கேஷ்யூ நட் வந்து போடுறதுக்கு மறந்துட்டோம், அதனால் அதை மட்டும் கொஞ்சமாக போட்டு தனியாக அரைச்சி ஊற்றிக்கிறோம். இந்த மாதிரி கிரேவிஸ்லாம் கேஷ்யூ நட் வந்து போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மசாலாஸ்லாம் ஆட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் இருக்குல்ல, அது வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கணும். அண்ட் அடுத்தது வந்து கரம் மசாலா 1 ஸ்பூன் எடுத்துட்டு இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி ஊற்றவே கூடாது. அண்ட் அடுத்தது வந்து தனியாத்தூள் வந்து 2 டீஸ்பூன் அண்ட் சால்ட் இருக்குல்ல அது வந்து தேவையான அளவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதை நல்லா ஒரு கிரேவி மாதிரி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி வந்து ஆட் பண்ணணும். இந்த ரெசிபி வந்து நானே யோசித்து வந்து எங்கள் சித்திக்கு சொன்னேன். நான் சொல்ல அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்தது வந்து எங்கள் அம்மா அந்த சப்பாத்திக்கு எல்லாமே திரட்டிட்டாங்க, அதை வந்து ஒரு பேனில் 2 பக்கம் திருப்பி போடுறாங்க. அண்ட் இந்த கிரேவி நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து அந்த ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற பன்னீர் பீசஸ் வந்து ஆட் பண்ணோம். ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கஸ்தூரி மேத்தியும் கொஞ்சம் ஆட் பண்ணிடணும். அவ்வளோதான் பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது பன்னீர் பட்டர் மசாலாவா இல்லை பன்னீர் கிரேவியான்னு தெரில, ஆனால் நான் வந்து கொஞ்சம் யோசித்து பண்ணேன், அதனால் இது வந்து சைட் டிஷ்க்கு ரெடி ஆகிடுச்சு. அண்ட் அடுத்தது வந்து ஃபுல்கா வந்து பண்ணுறாங்க. ஆனால் ஃபுல்கா வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு புஸ்ஸுன்னு வரலை, அது வந்து கொஞ்சம் சப்பையாக தான் வந்துக்குது. சரி பரவாயில்ல, ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. சரி இது ஃபுல்காவா இல்லை நானா தெரில, அதனால் ஏதோ ஒன்று பண்ணிட்டோம். பட் ஆனால் அது ரொம்ப சூப்பராக இருந்தது, செம சாஃப்டாக இருந்துச்சு. இப்போ அதுதான் வந்து எங்கள் சித்தி பண்ணுறாங்க. ஸோ எப்படியோ ஃபுல்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஃபுல்காவா இல்லை கோதுமை மாவு நானான்னு தெரியல, பட் ஆனால் அது ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து இந்த பன்னீர் கிரேவி பண்ணோம்ல, அதில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறதுனால அது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து டின்னர் ரெடி ஆகிடுச்சு, இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். அண்ட் இது ரெண்டுமே அண்ணாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அவங்களுக்கு வந்து இதை பார்சல் பண்ணிட்டோம். ஃபைனலி எல்லாரும் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா எங்கள் சித்திக்கு வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறாங்க. அண்ட் அது வாங்கிட்டு இவங்க வந்து இப்போ கிளம்புறாங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10:45 இருக்கும். இங்கேருந்து ஒரு 40 மினிட்ஸில் வந்து அவங்க வீட்டுக்கு ரீச் ஆகிடுவாங்க. ஸோ அவ்வளவுதான், இந்த டே வந்து இப்படி தான் போச்சு. ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ, நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.